அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். மேநிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவுகளில் கணக்குகளை வரிசையாக பயிற்சி வினாக்களை வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிறது நிறும கணக்குகள் பாடத்தில் பயிற்சி வினா 7 பார்க்க இருக்கிறோம். நிறும கணக்குகள் பாடத்தில் பயிற்சி வினா 7 பார்க்க இருக்கிறோம். இதில் அழைப்பு நிலுவை வருகிறது. முதல்ல கணக்கை படிச்சிடுவோம். முத்து வரையறு நிறுமம் பங்கொன்று ரூபாய் 10 வீதம் 50,000 நேர்மை பங்குகளை பின்வருமாறு செலுத்தும் வண்ணம் வெளியிட்டது. விண்ணப்பத்தின் மீது 2 ரூபா, ஒதுக்கீட்டின் மீது 4 ரூபா, முதல் மற்றும் இறுதி அழைப்பின் போது அழைப்பின் மீது ரூபாய் 4. முத்து உரையிற நிறுமம் 10 ரூபா பங்குகளில் 50,000 நேர்மை பங்குகளில் 10 ரூபா பங்கை 10 ரூபாய்க்கே விற்பனை செய்கிறாங்க. விண்ணப்பத்தின் மீது 2 ரூபா, ஒதுக்கீட்டின் மீது 4 ரூபா, ஆக மொத்தம் 6 ரூபா, முதல் மற்றும் இறுதி அழைப்பின் மீது ரூபாய் 4. 1,000 பங்குகள் வைத்துள்ள ஒருவர் அழைப்பு தொகையை செலுத்தவில்லை. 1,000 பங்குகள் வைத்துள்ள ஒருவர் அழைப்பு தொகையை செலுத்தவில்லை. இதை தவிர ஏனைய அனைத்து தொகைகளும் பெறப்பட்டன. அழைப்பு நிலுவை கணக்கினை பயன்படுத்தி அழைப்புக்கான குறிப்பிட்ட பதிவுகளை தரவும். இந்த அழைப்பு நிலுவை கணக்கு பயன்படுத்தி அழைப்புக்கான குறிப்பிட்ட பதிவுகளை தரவும்னு கேட்டிருக்காங்க. இதில் அழைப்புக்கான பதிவை மட்டும் கேட்கறதுனால அழைப்பு பணம் பெற வேண்டியதற்கும் பெற்ற அழைப்பு பணத்திற்கும் பெறாத அழைப்பு பணத்திற்கும் நாம் அழைப்பு நிலுவைக்கும் குறிப்பேட்டு பதிவு எழுத வேண்டும். பயிற்சி வினா 7 முத்து வரையறு நிறும 7களில் குறிப்பேட்டு பதிவுகள் போட்டிருக்கேன். இதில் அழைப்பு பணம் பெற வேண்டியதற்கு பதிவு எழுதணும். அழைப்பு பணம் பெற வேண்டியது, அவங்க 50,000 பங்குகளை விற்கிறாங்க. முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு தொகை ரூபாய் 4. அப்போ 50,000 × 4 போட்டோம்னா 2 லட்சம் ரூபாய் பணம் வரணும். அழைப்பு பணம் வர வேண்டும். நேர்மை பங்கு முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று. நேர்மை பங்கு முதலாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று. நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு. இதுக்கு தொகை 50,000 × 2 2 லட்சம் ரூபாய். விளக்கு குறிப்பு: அழைப்பு பணம் பெற வேண்டியது. இதில் அழைப்பு பணம் நமக்கு வந்துடுச்சு. 1,000 பங்கு வச்சிருக்கிற ஒருத்தர் அழைப்பு பணத்தை செலுத்தலையாம், பாக்கி எல்லா தொகையும் பெறப்பட்டதான். 1,000 பங்குகள் வைத்துள்ள ஒருவர் அழைப்பு தொகையை செலுத்தவில்லை. இதை தவிர ஏனைய அனைத்து தொகைகளும் பெறப்பட்டது. அப்போ 50,000 பங்கில் 49,000 பங்குகளை வைத்திருக்கக்கூடிய நபர் 49,000 × 4 எவ்வளவுன்னா வங்கி கணக்கு பற்று. இது பணம் வந்துடுச்சு. 49,000 பங்குகளை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் 11 ரூபாய் 4 வீதம் பணத்தை அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ பணம் வந்திருக்குன்னா 1,96,000 ரூபா வந்திருக்கு. இந்த 1,000 பங்குகளை வச்சிருக்கிறவர் பணத்தை செலுத்தலை இல்லையா, அதுக்கு அந்த 4,000 ரூபாய்க்கு அழைப்பு நிலுவை கணக்கு பற்று. பெற்ற பணத்திற்கு வங்கி கணக்கு பற்று, பெறாத பணத்திற்கு அழைப்பு நிலுவை கணக்கு பற்று 4,000. நேர்மை பங்கு முதலாம்
மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு. அது 2 லட்சம். விளக்க குறிப்பு: அழைப்பு பணம் பெற்றதும் அழைப்பு நிலுவையும் அழைப்புக்கான பதிவு தான் அவங்க கேட்குறாங்க, அதனால் 2 பதிவுகள் மட்டுமே நம்ம தர முடியும். அழைப்பு நிலுவை கணக்கை பயன்படுத்தி குறிப்பேட்டு பதிவுகளை தருக அப்படின்ட்டுருக்காங்க. ஆகவே 2 பதிவுகளையும் நம்ம கொடுத்தாச்சு, கணக்கு முடிஞ்சது. நன்றி மாணவர்களே.